ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னாச்சுன்னா எனக்கு அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. இதோ இதுதான் இந்த பார்சல். இதோட சைஸை பார்த்தாலே ரொம்பவே பெருசாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் சைஸ் மாதிரி இருக்குது. இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குங்கிற மாதிரி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு இது வந்த ஒரு பார்சல் தான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. இதோட சைஸை பார்த்தா ஒரு ஆப்பிள் லேப்டாப் சைஸ் இருக்குது. ஒருவேளை அமேசான் நம்ம ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறோம், நமக்கு லேப்டாப் அமைச்சிருக்காங்களோ. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கெஸ்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம், உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த நைஃபை வச்சு தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுல இதுக்கு முன்னாடி எங்க அம்மா வெங்காயம் நறுக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் கண்ணு எல்லாம் எரியற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேப்டாப் இருக்குன்னு நினைச்சோம், இதுக்குள்ள வேற எதுவுமே இல்ல, இந்த சாப்பிங் போர்டு மட்டும் தான் இருக்கு. நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், சோப்பு டப்பா இலவசம். இந்த கத்தியை எடுக்கும் போதே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் எங்க அம்மா வெங்காயம் இருக்கிறதுனால கலங்கிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டேன். பரவாயில்ல, இதையும் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்காக அமேசான் இந்த பார்சல் அனுப்பணும், ஏன் இந்த சாப்பிங் போர்டு எனக்கு வரணுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சாப்பிங் போர்டுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னா, இது வந்து நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்க ப்ராடக்ட்ல இது ஒண்ணு. நம்மளோட நிறைய ப்ராடக்ட் வந்து அமேசானோட எஃபிஐலையும் வச்சிருப்போம். அமேசான் எஃபிஐங்கிறது உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான். இந்த எஃபிஐ கான்செப்ட் எப்படி இருக்காங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அமேசானோட வேற சில பல்கா ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். நமக்கு ஆர்டர்ஸ் வந்தாலும் ரிட்டர்ன் வந்தாலும் எல்லாத்தையுமே அமேசான் டீமே பார்த்துப்பாங்க. நமக்கு ஆர்டர் வந்தா பேக் பண்ணி வச்சிருவாங்க, ரிட்டர்ன் வந்தா வாங்கி வச்சுப்பாங்க. நம்மளோட வேலை ஃபுல்லாவே குறைஞ்சிரும். நம்ம டெய்லியுமே பேக் பண்ணி அனுப்பணும் எந்த தேவையுமே கிடையாது. மாசத்திலேயே வாரத்திலேயே ஒரு நாள் மட்டும் நம்மளோட ஸ்டாக் எப்போ குறையுது அப்போ மூலம் ரீஸ்டாக் அனுப்பினா மட்டும் போதும். அந்த மாதிரி நம்ம அனுப்புற ப்ராடக்ட் தான் இது. இது ஏன் இப்போ நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நல்லா பார்த்தோம்னா எந்த இடத்துலையுமே டேமேஜ் ஆகலை, இதோட கண்டிஷனும் நல்லாவே தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் ஏன் நமக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அமேசானோட வேற ஹவுஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ல. அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இடமும் கன்சியூம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட இல்லாமல் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் ஹேண்டலிங் ஃபீனு ஒரு சார்ஜஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அமேசான் எஃபிஐயில் நிறைய சார்ஜஸ் இருக்குது. அமேசான் எஃபிஐ பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபுல் வீடியோ பண்ணலாம். இந்த மாதிரி அமேசான் எஃபிஐயில் நம்மளோட ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களா, இது ரொம்ப நாள் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேஸ்டா தான் இடத்த அடைச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஆர்டே வராம ரொம்ப நாள் அமேசானோட வேற ஹவுஸ்லயே ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்டா இடம் தான் அடைச்சிட்டு இருக்கும். நமக்கு ஸ்டோரேஜ் ஹேண்டலிங் ஃபீ அதிகமாகிட்டே தான் போகும். அதனால ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வச்சிருப்பாங்க, மேக்ஸிமம் ஒரு 90 இல்லை 120 இந்த மாதிரி டேஸ் வச்சிருப்பாங்க. அந்த டேஸ்க்குள்ள ஆட்டோவா நம்மளோட ப்ராடக்ட் அதுல இருந்து ரிமூவ் ஆயிடும், இல்லைன்னா நம்ம கூட அவன் எஃபிஐல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ரிமூவ் ஆகிற ப்ராடக்ட்டை ரெண்டு மெத்தட்ல ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒன்னு டிஸ்ட்ராய்ட் பண்ணிடுவாங்க, டிஸ்ட்ராய்ட்னா அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் வந்து அழிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு மெத்தட் வந்து நம்மளோட அட்ரஸ்க்கே நம்மளோட ப்ராடக்ட் திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. இது வந்து ரெண்டாவது ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஏன்னா என்னோட ப்ராடக்ட் எதுவுமே நான் டிஸ்ட்ராய்ட் கொடுக்க மாட்டேன், அதனால இந்த ப்ராடக்ட் திரும்ப வந்திருக்கு. இப்போ அப்போ அமேசான்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஸ்ட்ராய்ட் ஆப்ஷன் எதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ என்னோட இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்டோட விலை வந்து ஒரு 150 ருபீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அமேசான் வேர் ஹவுஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட் ஷிப் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கான ஷிப்பிங் காஸ்ட்டே ஒரு 150 கிட்ட வருது. இது ரொம்பவே பெரிய ப்ராடக்ட், அதே மாதிரி வச்சிடலாம். அந்த ப்ராடக்ட்டை நமக்கு திருப்பி அனுப்பினாலும் நமக்கு அதே அமௌண்ட் தான் சார்ஜ் ஆகும். ஷிப்பிங் சார்ஜ் ரொம்பவே அதிகமாகுது இந்த ப்ராடக்ட் காஸ்ட்டோட. இதனால நமக்கு மிகப்பெரிய லாஸ்ல தான் கொண்டு போய் முடியும். அதனால எனக்கு இந்த ப்ராடக்டே வேணா, எனக்கு கொஞ்சம் லாஸ் வந்தாலுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்க அங்கேயே டிஸ்ட்ராய்ட் பண்ண சொல்லலாம். இதுக்காக தான் அந்த ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் அமேசானில் செல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் அமேசானில் செல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அமேசான் செல்லர்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் செல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். நான் அமேசானில் ஒரு 3 to 4 இயராக செல் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். இதுவரையும் அமேசான்லேருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு காலண்டர் கூட கொடுத்தது கிடையாது, எனக்குன்னு ஒரு சின்ன டைரி எதுவுமே எனக்கு சர்ப்ரைஸாக எந்த கிஃப்ட்டுமே வந்தது கிடையாது. எனக்கு என்னோட ப்ராடக்ட் சென்ட் பண்ணோம்னா போகும், அந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் மட்டும் தான் வரும். ஆனால் இதுலேயே நமக்கு சர்ப்ரைஸாக இன்னொரு விஷயம் நடக்கும், நமக்கு வர ப்ராடக்ட்லேயே வேற ஒரு ரிட்டர்ன் வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த ஷாப்பிங் போர்டை நான் செல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், இதுக்கு பதிலாக எனக்கு கஸ்டமர் ரிட்டர்ன் வரதுக்கு பதிலாக இந்த ஷாப்பிங் போர்டுக்கு பதிலாக பழைய துணி வரும், இல்லைனா ஒரு கிண்ணம் வரும், ஒரு ஊதிபத்தி ஸ்டாண்டு, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி நிறைய சர்ப்ரைஸ்லாம் நடக்கும். நிறைய பேர் இந்த ட்விட்டர்லாம் நிறைய ட்வீட் பண்ணி பார்த்துருக்கேன், ஐஃபோனுக்கு பதிலாக சோப்பு வந்துச்சு, விம்பார் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி செல்லருக்கும் நிறைய சர்ப்ரைஸ் நடக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கிளைம் பண்ண முடியலன்னு வச்சுங்க, இருந்தாலும் அமேசான் சைட்லேருந்து நமக்கு சர்ப்ரைஸாக எந்த கிஃப்ட்டுமே வராது. எங்கள் வீட்டில் ரெகுலராக ஒரு மளிகை கடையில் ஜாமான் வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்க கூட வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு காலண்டர்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அமேசான் நீங்கள் செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. என்ன நம்ம அமேசானில் எவ்வளோ பெரிய செல்லராக இருக்கும், நம்ம அமேசான்லேருந்து வச்சு நமக்கு கிஃப்ட் தருவாங்க, நியூ இயர் வருது நமக்கு காலண்டர் தருவாங்க, டைரி தருவாங்க, இந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. இது எதுவுமே நடக்காது. இல்ல, இது எல்லாமே எனக்கு மட்டும் தான் ஒருவேளை அமேசான் அனுப்பாம இருக்காங்களா என்னன்னு தெரியல. நீங்க செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது கிஃப்ட் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தனியா பேசலாம். இருந்தாலும் அமேசான்ல இத்தனோட சாப்பிங் போர்டுக்கு இவ்வளவு பெரிய பாக்ஸ் தேவையில்லை, இதை கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம்.